Hi, hello friends. Welcome to Sandhi's Kitchen. இன்னைக்கு நம்ம சமைக்க போற ரெசிபி தந்தூரி சிக்கன். லாக்டவுன்ல நாங்க ஃபேமிலியோட இங்க கிராமத்துக்கு போயிருக்கோம். கிராமத்துல கிராம தாத்தங்கரையில வந்து நாங்க இன்னைக்கு தந்தூரி சிக்கன் பண்றோம். சிக்கன் பண்றதுக்காக நான் இது மாதிரி மீடியம் சைஸ் பீசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி கட் போட்டுக்கோங்க. தந்தூரி சிக்கனில் வந்து இப்போ நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த தந்தூரி சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் முதுக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தந்தூரி சிக்கன். இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். நான் இப்போ நான் வந்து தந்தூரி சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். நான் தந்தூரி மசாலா ஆல்ரெடி எல்லா மசாலாவும் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம ஆட் பண்ணோம்னா அது டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறேன். முட்டை எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா பிடிச்சிக்கும். அது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணுறோம். அதுதான் ஆயில் சேர்க்குறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து 2 மணி நேரம் மேரினேஷன் பண்ணுறதுக்காக வைக்க போகிறேன். நான் இதை தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக தந்தூர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இது வந்து நம்ம நிலக்கரி தேவைப்படும். அது வந்து நம்ம இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நமக்கு வந்து தந்தூர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கிரில் வைக்கிறேன். கிரில் வச்சுட்டு அடுத்தது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு தந்தூரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரில் மேலே வந்து சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக நம்ம இடைவெளி விட்டு இது மாதிரி வைக்கணும். ஒரு பக்கம் வந்து சிக்கன் வெந்துருச்சுன்னா அடுத்த பக்கம் இது மாதிரி திருப்பி விடணும். நம்ம சிக்கனை எல்லா சிக்கனும் இது மாதிரி திருப்பி விடுங்க. மீதி இருக்க சிக்கனையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த கிரில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தந்தூர் கிரில் இது வந்து அமேசானில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து தந்தூர் சிக்கன் மட்டும் இல்லாத பைங்கன் பர்த்தா பண்ணல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிழங்கு சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. இது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். வேணும்னா இது மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆயில் வந்து தடவிக்கலாம். இந்த தந்தூர் சிக்கன் கூட வெங்காயம் பூண்டும் சுட்டு இது கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இந்த தந்தூர் சிக்கன் கூட சாப்பிட்றதுக்காக. நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த தந்தூரி சிக்கன் வந்து புதினா சட்னி கூட சாப்பிட்லாம். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது ஒரு புது ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.